வணக்கம். ரொம்ப சிம்பிளான தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் தயார் நிலையில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தயிர் சாதம் செய்ய அரிசியில் கொஞ்சம் அதிகமாக தண்ணியை விட்டு நல்லா வேக வச்சு குழைய எடுத்துக்கணும். கோவில்களில் எப்பயாவது கிடைக்கக்கூடிய இந்த தயிர் சாதம் நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கிறப்ப மற்ற காரங்களை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம இந்த தயிர் சாதம் மட்டுமே சாப்பிட்டுக்கலாம். நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு இந்த சாதத்தில் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு அரைக்கப் அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு மோரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாதம் நம்ம நல்லா தளர பிசைஞ்சிக்கலாம். பட்டர் மில்க் நம்ம சேர்த்துக்கிறதுனால அசிடிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. பட்டர் மில்கை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் அளவு தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம சிம்பிளான ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு இதோட 1 ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வெடித்து உளுத்தம் பருப்பு வறுபட்ட உடனே நம்ம நறுக்கி வச்சுருந்த ஒரே ஒரு பச்சை மிளகாயையும் ஒரு சின்ன பிட்டு இஞ்சியையும் பொடியை நறுக்கி வச்சு அதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் கருவேப்பிலையையும் 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாதத்தில் சேர்த்துடலாம். தயிர் சாதம் வந்து ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி. இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம வந்து ஊறுகாயோ இல்லைன்னா மோர் மிளகாயோ தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஒரு நைஸ் மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம தயிர் சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தயிர் சாதம் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சேர்த்த பால், மோர், தயிர், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சில சமயம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தயிர் சாதம் இறுகி போகும். அந்த சமயத்தில் நம்ம தேவைப்பட்ட கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான தயிர் சாதம் ரெடி. தயிர் சாதத்தை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.